அஹாஜ் நண்பர்களே அஹாஜ் கியோஷா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சனாக்ஷா நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நலமுடன் இருக்கிறதுக்காக ஐவா குட்டிஸ் சேனல்ல இருந்து உங்களை வாழ்த்துக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன லாங்குவேஜ்ல வணக்கம் சொல்றதுன்னு பார்க்க போறோம்னா செக்ல எப்படி வணக்கம் சொல்றதுன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அஹாஜ் அப்படினா செக்ல வணக்கம் அப்படினு அர்த்தம் அஹாஜ் ஓகே சனாக்ஷா இன்னைக்கு என்ன செய்தியோட வந்திருக்கீங்க இன்னைக்கு ஈகை திருநாள் ஈகைனா தியாகத்தின் மகத்துவத்தை உணர்த்தும் திருநாள் அதனால தான் நம்ம ஜூலை 21st அன்னைக்கு நம்ம பக்ரீத்ன் கொண்டாடுறோம் ஹேப்பி பக்ரீத் ஓ அப்படியா சனாக்ஷா இன்னைக்கு ஈகைனா என்னன்னு நம்ம இந்த செய்தி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் உறவுகளுக்கு ஐவா குட்டிஸ் சேனல் சார்பாகவும் ஐவா குட்டிஸ் சேனல் வியூவர் சார்பாகவும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் முக்கியமாக திருச்சி எம்கேஎம் பாய் தாத்தாவுக்கு இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் ஓகே கேஷா இன்னைக்கு வந்து நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நேர்மையை கடைபிடிப்போம் அப்படின்ற தலைப்பை பற்றி சொல்கிறேன்னு எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க அதை பற்றி இன்னைக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க இன்னைக்குரிய தலைப்பு என்னென்னா எந்த சூழ்நிலையிலையும் நேர்மையை கடைபிடிப்போம் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மன்னர் ரவிவர்மருடைய அரண்மனை நிகழ்வுலேருந்து நம்ம பார்க்கலாம் ரவிவர்மன்ற பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா ஆமாம் நல்ல நட்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற தலைப்புலையும் நம்ம ரவிவர்மரை பற்றி தான் பார்த்தோம் இன்றைக்கும் ரவிவர்மருடைய அரண்மனையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் ரவிவர்மருடைய அமைச்சரவையில் வேலை பார்க்குற அமைச்சர்களும் பணியாளர்களும் ரொம்ப புத்திசாலிங்க ரொம்பவே அறிவாளிங்க ரொம்ப நல்லவங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரவிவர்மர் வந்து ஊருக்கு மக்களை பார்க்க போகிறாங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்க எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போகிறாங்க ரவிவர்மர் போயிட்டு திருப்பி அரண்மனைக்கு வரும்போது மன்னர் ரொம்பவே சோகமாயிட்டார் எதனால் அப்படின்னா அவங்க ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற மக்கள் வந்து அமைச்சர்கள் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்னது அப்படின்னா மக்கள் அமைச்சர்கள்கிட்ட சொல்கிற விஷயத்துக்கும் அதை அமைச்சர்கள் வந்து மன்னர்கிட்ட சொல்கிற விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த கருத்தை அவங்க மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க இதை கேட்டோடனே மன்னருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அப்புறம் வந்து மன்னர் யோசிக்கிறாரு நம்ம கிட்ட இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே புத்திசாலிங்க அது மட்டும் இல்லாமல் நல்லவங்க ஆனால் இவங்க நேர்மையுள்ளவங்களா இல்லை நேர்மை இல்லாதவங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ வந்து ரவிவர்மர் சொல்கிறாரு நம்ம மக்கள்கிட்டருந்து வர விஷயத்த நம்மக்கிட்ட நேர்மையாக சொல்கிறதுக்கு ஒரு தலைமை அமைச்சர் வேணும் அவரை நான் எப்படி தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ ரவிவர்மருக்கு ஒரு யோசனை வருது அது என்னதுன்னா ஒரு போட்டி வைக்கலாம் அந்த போட்டியில் யார் நேர்மையாக இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம தலைமை அமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க அந்த போட்டிக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்களும் செய்கிறாங்க அந்த போட்டியில் வந்து அங்கே அரண்மனையில் வேலை பார்க்குற எல்லாரும் கலந்துக்கிறாங்க அங்கே பணியாளர்கள் அமைச்சர்கள்லேருந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க இந்த போட்டியில் தமிழன்பன் அப்படின்ற ஒருத்தரும் கலந்துக்கிறாரு அவர் அமைச்சரவையில் இருக்கிற நிறுவனத்தில் தான் ஒரு பணியாளராக இருக்கிறாரு அவரும் ரொம்ப நல்லவர் எல்லார்கிட்டேயும் அன்பாக இருப்பார் தமிழன்பனும் இந்த போட்டியில் கலந்துக்கிறாரு இந்த போட்டியில் வந்து வில்போர் மற்போர் வில்யுத்தம் மல்யுத்தம்னு நிறைய விஷயமான போட்டிங்கள்லாம் நடத்துகிறாங்க பேச்சு போட்டி கூட நடத்துகிறாங்க இவங்க எல்லாருமே அறிவு சம்மந்தப்பட்டமாகவும் உடல் சம்மந்தப்பட்டமாகவும் நிறைய போட்டிகள் வைக்கிறாங்க இதில் நிறைய பேர் எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டு நிறைய வெற்றி பெறுறாங்க நிறைய பேர் ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க கடைசியாக ஒரு போட்டி வைக்கிறாங்க அது என்னதுன்னா ஒரு ரூம்குள்ளே ஒரு குதிரையை நிற்க வச்சுருப்பாங்க அந்த ரூம் வந்து மொத்தமாக க்ளோஸ்டாக இருக்கும் அதில் வந்து ரெண்டே கதவு தான் இருக்கும் முன்னாடி ஒரு கதவு பின்பக்கம் ஒரு கதவு அதாவது முன்னாடி கதவு வழியாக உள்ளே வந்து அந்த குதிரையோடைய வாழை பிடிச்சிட்டு பின்பக்கம் கதவு வழியாக போயிடணும் அந்த குதிரையோடைய வாழை பிடிக்கும் போது அந்த குதிரை கத்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி அவங்க அந்த குதிரையோடைய வாழை பிடிக்கும் போது அந்த குதிரை கத்தலைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தப்பு பண்ணல அப்படின் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி யாருக்கு அந்த குதிரை கத்தலையோ அவங்க தான் இந்த போட்டியுடைய வெற்றியாளர் அப்படின்னு எல்லாருக்கும் அறிவிச்சிருந்தாங்க எல்லாருமே இந்த போட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க இதில் தமிழன்பனும் வந்து கலந்துக்கிறாரு எல்லாரும் அந்த ரூமுக்கு முன்னாடி வரிசையாக நிற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த குதிரையோட வாழை தொட்டுட்டு பின்பக்கம் வழியாக வந்து வரிசையாக நிற்கிறாங்க தமிழன்பனும் அதே மாதிரி உள்ளே போய் வாழை பிடிச்சிட்டு பின்ன பக்கமாக வந்து
நிற்கிறாங்க. எல்லாரும் வந்து நின்றுட்டாங்க, ஒருத்தருக்கு கூட அந்த குதிரை கத்தவே இல்லை. ரவிவர்மரும் அவங்கள வந்து எல்லாரையும் பாராட்டுறாங்க, பரவாயில்லையே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தப்பே பண்ணல, எல்லாரும் உண்மையை நல்லா பேசி நல்லா பண்ணீங்க, உங்கள் யாருக்கும் அந்த குதிரை கத்தவே இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாராட்டுறாங்க. அப்புறம் அந்த போட்டிக்கிட்ட வேலை போட்டிக்கு வேலை செய்கிற எல்லாரும் வந்து ஒரு வாளி நிறையா தண்ணியை வந்து தண்ணியை கொண்டு வந்து போட்டியாளர்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே போட்டியாளர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியம், என்னது இது இன்னொரு போட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. ரவிவர்மர் சொல்கிறாரு, இந்த வாளிக்குள்ளே உங்கள் எல்லாருடைய கையையும் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அந்த தண்ணிக்குள்ளே அவங்களுடைய கையை விடுறாங்க. எல்லாருடைய கையும் நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கு. ஆனால் தமிழன்பனுடைய கை மட்டும் அந்த கையில் இருந்த கராய் வந்து தண்ணிக்குள்ளே பட்டோடனே ஒரே செவப்பாக மாறிடுது. அந்த தண்ணி மொத்தமும் செவப்பாக மாறினோடனே பக்கத்தில் இருந்த எல்லா போட்டியாளர்களுக்கும் ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது நம்ம கையில் நல்லா சுத்தமாக தான் இருந்துச்சு, ஆனால் தமிழன்பன் மட்டும் விட்டோடனே இப்படி செவப்பாக மாறிடுச்சே, இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. உடனே ரவிவர்மர் வந்து தமிழன்பனை கூப்பிட்டு ரொம்ப பாராட்டுறாங்க. ரவிவர்மர் சொல்கிறாரு, இனிமே தமிழன்பன் தான் தலைமை அமைச்சர், இவர் தான் மக்கள்கிட்டருந்து வர விஷயத்த என்கிட்ட நேர்மையாக சொல்கிறவர், இவருக்கு கீழே தான் நீங்கள் எல்லோரும் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே அங்கே போட்டியாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி, என்னடா நம்மளும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டோம், நம்மளும் தப்பு செய்யலை, குதிரையும் நமக்கு கத்தலை, நம்மளும் இதில் ஜெயித்த மாதிரி தானே, நம்மளுக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. மன்னர்கிட்டையும் இந்த மாதிரி நிறைய கேள்விங்க கேட்குறாங்க. உடனே மன்னர் சொல்கிறாங்க, அந்த ரூம்குள்ளே இருந்த குதிரை வந்து முதல்ல உண்மையான குதிரையே இல்லை, அந்த குதிரையோட வாளில் மை தடவப்பட்டிருந்தது, அந்த குதிரையோட வந்து பொம்மை குதிரைனால தான் அது யாருக்குமே கத்தலை, நீங்கள் எல்லாரும் அந்த குதிரையுடைய வாழை தொட்டுட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டீங்க, அது வந்து கத்திரும் அப்படின்னு பயந்து தான் அதை நீங்கள் தொடாமல் வந்துட்டீங்க. ஆனால் தமிழன்பன் மட்டும் நேர்மையாக அதோடைய வாழை தொட்டுட்டாரு, அந்த வாழில் இருந்த மை அதனால தான் அவருடைய கையில் ஒட்டிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அங்கேருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சி. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளும் எந்த சூழ்நிலையிலையும் நேர்மையாக இருக்கணும். சிறிய விஷயத்தில் நம்ம நல்ல சிதி செஞ்சால் பெரிய விஷயத்தில் நம்ம அதிபர் ஆகலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே கிருஷ்ணா, ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. ஆமாம் நண்பர்களே, நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயத்தினாலும் நேர்மையாக இருந்தால் நம்ம வந்து வெற்றியை அடையலாம். நன்றி கிருஷ்ணா. ஓகே சோனாக்ஷா, இன்னைக்கு எங்களுக்காக என்ன கோர்ஸோட வந்திருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாரன் பஃபெட்டோடைய கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஹானஸ்ட் இஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட், டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் சீப் பீப்புள், வாரன் பஃபெட். இந்த கோர்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நேர்மை வந்து ஒரு விலைமதிப்பற்ற ஒரு பரிசு, அதை மதிப்புள்ள இடத்துல இருந்து எதிர்பாருங்க அப்படின்றது தான் வாரன் பஃபெட் நம்ம இந்த கோர்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையாலே வாரன் பஃபெட் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடிக்கணும், ஏன்னா நேர்மை வந்து ஒரு விலைமதிப்பற்ற ஒரு பொருள். நன்றி சோனாக்ஷா. ஓகே கிருஷ்ணா, இன்னைக்கு வந்து நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நேர்மையை கடைபிடிப்போன்ற தலைப்பை பற்றி பார்த்தோம். நாளைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? நாளைக்கும் ஒரு புது விதமான தலைப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா, எந்த சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்து கொள்வோம். அதை பற்றி தான் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, இந்த அறிவா குட்டிஸ் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கும் இதே மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறோம். டீக் டீக் அப்படின்னா செக்ல நன்றி அப்படின்னு அர்த்தம். டீக்.